அன்பு ஆஸ்ட்ரோவெட் சிம்மராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் அதாவது புரட்டாசி மாதத்தில் பாதி அக்டோபர் மாதம் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டில் நான்காம் அதிபதி செவ்வாய் பகவானுடன் நான்கு ஒன்பதற்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடன் இணைந்து இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு ஏற்றம் தருகின்ற மாதம் உங்களுடன் சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க வீட்டில் நல்ல அமைதி இருக்கும் வீட்டில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் நல்ல சக்தியோடு நீங்கள் உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பலருடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள் நல்ல அற்புதமான மாதம் நாம் எதை இதை செய்யக்கூடாது குடும்பத்தில் அனைவரிடத்திலும் சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் வருதேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கத்திகிட்டு இருப்பீங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் அந்த டென்ஷனை குறைச்சிக்கோங்க இரண்டாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வருவாய் இருக்கிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் லாபகரமாக செல்லும் கம்யூனிகேஷன் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் அற்புதமாக இருக்கும் அதே போல் உங்களுடைய டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் உங்களுடைய டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய பேச்சு அதில் தான் உங்களுடைய நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஏனால் இரட்டைத்தன்மையான பேச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையில் மிக அற்புதமான மாதம் ரொம்ப கவனமாக நீங்களே படிப்பீங்க இதில் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாகுது இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குரூப் ஸ்டடிஸ் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம் சொல்கிறது ஹைக்ரீவர் பூஜை பண்ணுவது ஹயக்ரீவர் ஹோமம் செய்வது உங்களுடைய படிப்பிற்கு ஞாபக சக்திக்கு நல்லது வல்லாரை கீரை சாப்பிடலாம் வல்லாரை சாக்லேட்டே விற்கிது வல்லாரை சாக்லேட் சாப்பிடுவது மூலமாக நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நிதி நிலைமையை பொறுத்தவரையில் தாராளமாக உங்களுக்கு பணம் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருமணமான கொஞ்சம் வயதான இருக்கிறவங்கள கிட்டக்கு ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அம்மா அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு ஒரு வேலையை தொடங்குங்கள் அதே போல் வயதானவர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சாரி எடுத்து கொடுக்கலாம் வெத்தலைப்பாக்கு பழம் ப பூ தேங்காய் எல்லாம் வச்சு ஒரு சாரி எடுத்து உங்கள் கையால் நீங்கள் கொடுக்குவதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலைமையிலும் முன்னேற்றம் வரும் இந்த உணவு தான் உங்களுடைய ஆரோக்கியம் கெடும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது வாஸ்துவை பற்றி நாம் பேச போகும்பொழுது ஹால் மெயினாக இந்த ஹால் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வராங்க அவங்க கிட்டக்க உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லாம் இருக்குதா கவலையே படாதீங்க உங்களுடைய வீட்டினுடைய தென்மேற்கு மேற்கு இந்த போல ஸ்தலங்களில் ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் இந்த ஃபிஷ் டேங்க் வைப்பதன் மூலமாக நீங்கள் டெய்லி உணவு போட்டுட்டு வரீங்க வரவர்கள் வர உள்ளே வராங்க அவங்க உங்ககிட்டக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாங்களா பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குறாங்களான்னு அந்த மீன் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அதனால நீங்கள் சின்ன ஃபிஷ் டேங்க் வாங்கி வீட்டில் வைப்பது நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வராமல் இது தடுக்கும் அதே போல் நம்மளுடைய வாசக்கால் வாசக்காலில் நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளத்தை கட் செஞ்சு நீங்கள் ரெண்டு கார்னர் ஆஃப் த வாசப்படியில் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சிங்கனாலே போதும் இது உங்களுடைய திருஷ்டி உள்ள வரவங்களுடைய பார்வை நம்ம மேலே விழாமல் இருக்கிறதுக்கு இது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இந்த ஃபிஷ் டேங்க்கும் நம்ம வீட்டுக்குள்ள வரவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு காமிச்சி கொடுக்கும் அதனால் நாம் கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும்